ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வெளியில் 96 சங்கீதத்தை வாசிக்கிட்டோம். வாசித்த இந்த 96 சங்கீதத்தில் 13 வசனத்தை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். அவர் வருகிறார். வருகிறவர் யார்? முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவர் வருகிறார். ஏற்கனவே அவர் இந்த உலகத்திற்கு அவர் வந்தவர். அவர் வரும்போது அவரை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதாய் காணப்பட்டது. அங்கே வசனத்தில் நாம் வாசிப்போமானால், தீர்க்க தரிசி அவரை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறான். யூதேயா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:6 வசனம், யூதேயா தேசத்துள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாய் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்திலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், யூதருக்கு ராஜாவாக அவர் பிறப்பார் என்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அவருடைய முதல் வருகை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று. அங்கே தீர்க்கதரிசியாகிய பிலேயாமும் அவரை குறித்து சொல்லும்போது அவன் நிமிதமாய் சொல்லுகிறத நாம் எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். எண்ணாகமம் 24:17 வசனத்தில், அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாயல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அந்த வசனத்தில் பார்க்கிற காரியம், நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து என்ன செய்யுமாம், எழும்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 வாசிக்கிற வேளையில் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். 10 வசனம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. இப்படி பல தீர்க்க தரிசனங்கள் அவரை குறித்து சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசியாகிய ஏசாயா அவரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிற வேளையில் 7:14 வசனத்திலே சொல்கிறார், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 9:6 வசனத்தில் வாசிக்கும் போது, நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்படி தீர்க்க தரிசனங்கள் ஏராளம் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை குறித்து உலகத்தில் வந்து பிறப்பார் என்பதற்குரிய ஆதாரங்கள் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் வருகிறார் எதற்கு என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் வருவதற்குரிய காரணம் என்ன இந்த உலகத்திற்கு? 2 காரணங்கள் உண்டு. அதில் முதலாவது காரணம் கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது தெளிவாய் அறிந்து கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9:27 வசனத்தில் நான் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து நிற்கும்படிக்கு
ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். எபிரேயர் 9:27 நாம் தெளிவாய் பார்க்கிறோம். சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி அவர் இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் என்ன செய்வார்? தரிசனமாவார். அவர் வருகிறது எதற்காக? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வருகிறார். எப்படி காத்து கொண்டிருக்க வேண்டும்? வாசிக்கும் போது கர்த்தர் வசனம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறத பார்க்க முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5:16 வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கலாம். தாமதை திருவச 26 வசனத்திலிருந்து, தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒரு மனவாட்டி சபையை நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவனுடைய பிரதான நோக்கம் அல்லது சித்தம். ஏனென்றால் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. அப்போ அந்த சபையை கர்த்தருக்கு முன்பதாக கரை திரை முதலானில் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாக நிறுத்த வேண்டும். அப்படி யார் ஜீவிக்கிறார்களோ, அப்படி ஜீவித்து யார் அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களை சேர்க்கும்படிக்கு இயேசு சீக்கிரமா என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அவர் வரும்போது அவருடைய வருகையில் ரெண்டு பிரிவாய் காணப்படுகிறது. ஒன்று, அவர் இரகசியமாய் வருகிறவராயிருப்பார் முதலாவது. ரெண்டாவது, அவர் எல்லாருடைய கண்களும் காண அவர் வருகிறவராய் காணப்படுவார். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, இதோ திருடனை போல நான் என்ன செய்வேன்? வருவேன். திருடன் இன்ன ஜாமத்திலே வருவான் என்று அறியாதிருக்கிறது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் எப்பொழுது வருவார் என்பது யாருக்கும் அறியாத ஒரு புரியாத புதிராய் காணப்படும். ஆனால் வருகிறேன் என்று சொன்னவர் தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் வருவார் என்பது நிச்சயமான காரியம். அவர் வருகிற வேளையிலே கர்த்தர் வசனத்திலே நான் வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் வாசிப்போமா? அங்கே வசனத்தில் 4:16 வசனம் 15 வசனத்தை எழுந்து சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட என்ன செய்வோம்? இருப்போம். அப்போ அவர் வரும்போது பிரதான தூதருடைய சத்தம் கேட்கும், ஆரவாரம் உண்டாயிருக்கும், தேவ எக்காலம் துணிக்கிறதாய் காணப்படும். அப்போ இவைகளெல்லாம் துணிக்கும் போது முதலாவது நடக்கிற ஒரு சம்பவம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்களாம்? எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் அப்புறம்தான் என்ன செய்கிறார்கள்? மறுரூபம் ஆக்கப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால்
அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வசனத்திலே நான் வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வசனத்தை வாசிப்போமா? அங்கே 1 தெசலோனிக்கேயர் 10வது வசனம், அவர் மரித்தோர்ந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாய் இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்களே. அப்பொழுது என்ன நடக்கிறது? ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. யாரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்? பரலோகத்திலிருந்து நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை வருவதை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் தான் முதலாவது சொன்னேன், அவருக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் சேர்க்கும்படிக்கு வரப்போகிறார். அப்ப எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். ஏனோதானோ என்று அல்ல, இயேசு வரப்போகிறார், என்னை தம்மிடத்தில் சேர்க்க போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு முதலாவது காத்திருக்க வேண்டும். ரெண்டாவது காத்திருக்கிற அனுபவத்தில் நமக்கு வேண்டிய மற்றொரு அனுபவம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிப்போம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்கள்? சிறப்படுத்துங்கள், சிறப்படுத்துவாராக. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாதொரு பிழையில்லாதபடிக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்களை சேர்த்து கொள்ளத்தான் இயேசு வரப்போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது எங்கே இருக்க வேண்டும்? அந்த பரிசுத்தம் நம்மிடத்தில் எந்தெந்த காரியங்களில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதா? அப்ப குற்றமல்லாத ஒரு அனுபவம், பிழையற்ற அனுபவம், பரிசுத்தமுள்ள ஒரு அனுபவம் எங்கே காணப்பட வேண்டும் என்றால், வசனம் சொல்கிறது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்திலே. அப்ப இந்த மூன்றும் பரிசுத்தமாய் காணப்பட்டால்தான் தேவ ராஜ்யத்துக்குள்ள அவர் வரும்போது என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். அப்ப எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும், அதற்காக காத்திருக்க வேண்டும். ஒரு நம்பிக்கையும் நமக்கு தேவையாயிருக்கிறது. என்ன நம்பிக்கை? அப்போஸ்தலனாகிய பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதும் போது அதை தெளிவாய் சொல்கிறார். 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய குடியிருப்பு இங்கிருந்து வேறொரு இடத்திற்கு மாற்றப்பட போகிறது. இந்த பூமியில் இனி என்னுடைய குடியிருப்பு இல்லை. என்னுடைய குடியிருப்பு எங்கே போக போகிறது? பரலோகத்திலே இருக்கிறது. அப்ப அந்த குடியிருப்புக்கு போக நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு தேவை. எப்பொழுது வருவார், எந்த நிமிஷத்தில் வருவார் என்கிற ஒரு ஏக்கம் நமக்கு தேவை. அப்படி காத்திருக்கும் போது கர்த்தர் வசனம் சொல்கிறது என்ன நடக்குமாம். 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக என்ன செய்வார்? மறுரூபப்படுத்துவார். நம்முடைய சரீரம் அற்பமானது, அது ஒன்றுக்கு உதவாது. ஒரு நாய் செத்தா கூட அந்த நாயை உரிச்சு ஆட்டுக்கறி கடையில் தொங்க விட்டுடுறான். கறிக்கடையிலையோ ஹோட்டல்லையோ போட்டு அந்த நாய்க்கறியும் விற்று போடுறான்.
அதை விட கேவலம் யாருடைய சரீரம், மனுஷனுடைய சரீரம், அற்பமான சரீரம். அப்ப யோசித்து பார்ப்போம், இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக என்ன செய்கிறார், மறுரூபப்படுத்துகிறார். மகிமையான சரீரம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 17 நாம் வாசிக்கும் போது அங்க வசனத்துல நாம் பார்க்கிறோம், உயரமான மலைக்கு பேதுருவை யோவானி யாக்கோபை அழைத்து கொண்டு போய் அவருடைய கண்களுக்கு முன்பதாய் அவர் மறுரூபமானார். அப்பொழுது அவருடைய முகம் சூரியனை போல் என்ன செய்தது, பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் பூமியிலே எந்த மனுஷனும் வெளுக்கக்கூடாது, அவ்வளவு பிரகாசம் உள்ளதாய் காணப்பட்டது. அவ பாருங்க, அந்த மகிமையான சரீரம், முகம் சூரியனை போல பிரகாசிக்கிற சோபிதமுடையவராய் காணப்பட்டார். அந்த வசனத்தில் நான் வாசிப்போமானால் அவருடைய மகிமையை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்படுகிறத நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 1 வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, 13 வசனத்திலிருந்து 1 அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு பானவரை கண்டேன். அவளோட சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவளோட கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவளோட பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவளோட சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சல் போல இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தேஜஸ் நிறைந்தவராய், மகிமை நிறைந்தவராய் காணப்படுகிறார். அப்போ அந்த மகிமைக்கு ஒப்பாக இந்த அற்பமான சரீரத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம், அவர் மாற்றப் போகிறார். அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய சரீரம் அற்பமாக இருக்கிறது, மகிமையின் சரீரமாய் மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 1 யோவான் 3:1 நாம் வாசிப்போமானால் அறிந்து கொள்ள முடியும், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் என்ன செய்ய போகிறோம், தரிசிக்க போகிறோம். அதே சாயலோடு நாம் தரிசிக்க போகிறோம். அவர் அடுத்து சொல்கிறார், அதை தரிசிக்க வேண்டுமானால் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் என்ன செய்கிறான், சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆகையால் கர்த்தர் வரப்போகிறார், வருவோம். நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு எதிர்பார்ப்போடு ஆவலோடு காத்திருப்போமானால் அவருடைய கால சத்தம் துணிக்கும் போது இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்படும். ஆனால் மறுரூபமாக்கப்படுவதற்கு நாம் இந்த உலகத்தில் எப்போது நம்மை பரிசுத்தத்தோடு காத்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் அப்படி செய்வோமானால் இந்த நாள் முழுவதும் நமக்கு இன்பமான நாளாக இருக்கும். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தந்தருவாராக. ஆமென். ஜெபிப்போம். ஹல்லேலூயா.